கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் இருந்து கர்நாடக மாநில எல்லைக்கு சென்று அங்குள்ள மதுக்கடையில் மதுபாட்டில்களை பெட்டி பெட்டியாக அள்ளி வந்தவர்களை தமிழக போலீசார் தடுத்து நிறுத்தி வழக்கு பதிவு செய்தனர். மதுபாட்டில்களையும் பறிமுதல் செய்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வாவிடம் கேட்கலாம். செல்வா, தற்போது ஊரடங்கு அமலில் இருக்கக்கூடிய நிலையில இவ்வளவு பேர் அந்த பகுதிக்கு அதுவும் எல்லை தாண்டி சென்றது எப்படி? நிச்சயமாக அபிநயா, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் வந்து தமிழகம் கர்நாடக எல்லை பகுதி ஜூஜிவாடி அடுத்து அத்திப்பள்ளி என்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட கர்நாடக அரசால இருக்கக்கூடிய அரசு பகுதியில் இயங்கக்கூடிய மதுபான கடைகள் இயங்கி வருகிறது. இது வந்து முற்றிலும் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மதுப்பொறிகளை வந்து குறிவைத்து இது இயக்கப்பட்டு வருகிறது. அதே போல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கிழமையும் நமது ஊரடங்கு இங்கு தொடர்ந்து இருந்து வருவதால் அங்கு கள்ளத்தனமாக திருட்டுத்தனமாகவும் வந்து இருசக்கர வாகனங்கள் வந்து பொதுமக்கள் சென்று வாங்கி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த நேரத்தில் வந்து அதிக விலைக்கு விற்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு நிறைய பேர் பெட்டி பெட்டியாக வாங்கி வருவதாக கடந்த வாரம் வந்து மதுவிலக்கு பிரிவுக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் தொடர்ந்து வாகன சோதனை ஒரு வாரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். அதன்படி பல்வேறு வகையான வாகனங்களையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அதே போல இன்றும் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அதிகமான மக்கள் கூடுவார்கள் என்ற ஒரு வழிகாட்டுதலின்படி இன்று வந்து டிஎஸ்பி அவர்களின் வழிகாட்டுதலின்படி மதுவிலக்கு போலீசார் சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்பொழுது எல்லையில் வந்து கள்ளத்தனமாக வண்டிகளில் மற்றும் இருசக்கர வாகனங்களில் எடுத்து வரப்பட்ட பெட்டி பெட்டியான மதுபாட்டில்களை மதுவிலக்கு அமலாக்க பிரிவு டிஎஸ்பி தலைமையில் வாகனங்களையும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது, பாட்டில்களையும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அபிநயா, விவரங்களுக்கு நன்றி செல்வா.